பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வதற்கான திட்டம் உலகிற்கு உடனடியாக தேவைப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். எகிப்தின் ஷார்மெல் ஷேக் நகரில் நடைபெற்ற COP27 உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டில் ஐநா தலைமை செயலாளரின் உயர்நிலை வட்டமேசை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கு இந்தியா பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட புபேந்தர் யாதவ் இதற்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக கூறினார். அனல் காற்று போன்ற இதர இயற்கை சீற்றங்களை தணிப்பதிலும் இந்தியா விரைவான முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான நிதி குறைவாக இருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரமான செயல்பாடுகளும் பாதிப்புகளை குறைக்கவும் உரிய காலத்தில் எதிர்கொள்ளவும் உதவுவதாகவும் மத்திய அமைச்சர் புபேந்தர் யாதவ் தெரிவித்தாா்.